அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் கேட்க போகிறது எழுத்தாளர் திரு ந. செந்தில்குமார் அவர்கள் எழுதிய அவளின் பக்கத்து நியாயங்கள் சிறுகதை. வாங்க கதைக்கு போகலாம். காலை 7 மணிக்கெல்லாம் கோடை வெயில் பல்லை காட்ட ஆரம்பித்தது. வாசலுக்கு நீர் இறைத்துவிட்டு கீழே விழுந்திருந்த புளிய மரத்து இலைகளை கூட்ட ஆரம்பித்தாள் பார்வதி. அக்கா, டீ சாப்பிட்றேலா? கையில் டீ டம்ளரோடு வந்து திண்ணையில் அமர்ந்தாள் வினோதினி. நீ சாப்பிடு வினோதினி. எனக்கு வேண்டாம், இப்போதான் குடிச்சிட்டு வெளியே வர்றேன். இந்த ஒண்டு குடித்தனை வாடகை வீட்டை விட்டு தொலைய ஒரு காலம் வரமாட்டேங்குது. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு பாத்தியா? மேல் நோக்கி இருந்த சீமாரின் அடிப்பகுதியை தலை கீழாக திருப்பி கையில் 2 தட்டு தட்டிவிட்டு மீண்டும் சீமாரின் நுனிப்பகுதிகளை கோபத்தில் உடைந்து போகும்படிக்கு அழுத்தி வாசலை கூட்ட ஆரம்பித்தாள் பார்வதி. என்ன பண்ணுறது பார்வதியக்கா, ஊரில் இல்லாத அக்கிரமமெல்லாம் இங்கே தான் நடக்குது. நம்ம ஆற்றுல வளர்ற குழந்தைங்க இந்த கருமத்தை பார்த்து தான் வளர வேண்டியிருக்கு. அந்த மனுஷங்கிட்ட வீடு மாற்ற சொன்னால் எங்கே கேட்குறாரு? நைட்டு யாராச்சும் உதவிக்கு கதவை தட்டினா கூட திறந்து வெளியே வர நேக்கு பயமாக இருக்குது. திண்ணையில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டே பதில் அர்ச்சனை செய்ய தொடங்கினாள் வினோதினி. வீட்டு ஓனர்கிட்ட சொன்னால் காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு வாடகை தான் முக்கியம் போல. அவருக்கும் இவளுக்கும் என்ன தொடர்போ? எதை காட்டி எல்லாத்தையும் மயக்கி வச்சிருக்காளோ? வாய் கூசாமல் கற்பனை அம்பை ஏவினாள் பார்வதி. அந்த ஆளுக்கு இருக்கிற வசதிக்கு இந்த பாழுங்கிணத்துல வந்து விழுவாருன்னு நினைக்கிறேளா? சான்ஸே இல்லை. இந்த மூஞ்சிக்கெல்லாம் 2 பரோட்டாவும் இட்லியும் வாங்கி கொடுக்குறவாளே போதும். விதிக்கெட்ட ஈக்கள் தான் வந்து இவளை முச்சுண்டு போகும். சிரித்து கொண்டே சொன்னாள் வினோதினி. நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? எப்படியோ நாசமாக போகட்டும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏதோ பத்தினியாட்டம் பேசிட்டு திரிஞ்சா. எனக்கென்னமோ இவளோட முதல் புருஷன் செத்ததுக்கும் 2வது புருஷன் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடித்ததுக்கும் இவ நடத்ததான் காரணமாக இருக்கும்னு தோணுது என்றாள் பார்வதி. இருக்கலாம் இருக்கலாம், அது தெரியாமல் அவன் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் தான் பாவம்னு குறுக்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன் என்றாள் வினோதினி. வெளியில் தன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பார்வதி மற்றும் வினோதினியின் வார்த்தைகள் ரோஹிணியின் காதுக்குள் கந்தக அமிலமாய் நுழைந்தது. பெட்டை விட்டு கீழே இறங்கவோ கதவை திறந்து கொண்டு வெளியே போகவோ இப்பொழுது வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு அப்படியே அருகில் தூங்கிக் கொண்டிருந்த தன் மகளின் அருகே அமர்ந்தாள் ரோஹிணி. கடந்த சில மாதங்களாக தினமும் காது கூச பேசும் இவர்களின் பேச்சை கேட்டு கேட்டு சலித்து போயிருந்தது அவளின் மனது. எது ஒன்று வேண்டாம் என்று இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தேனோ, எது ஒன்று தன் வாழ்நாளில் நடக்கவே கூடாது என்று இத்தனை நாள் நீரின் மேல் மேலிட்ட தண்ணியாய் விலகி விலகி இருந்தேனோ, அதுவே என் வாழ்க்கையில் தேடி வந்து ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டே கட்டிலில் மீண்டும் படுத்து யோசிக்க ஆரம்பித்தாள் ரோஹிணி. எந்த ஒரு வார்த்தையை என் அம்மாவை பார்த்து ஊர் சொன்னதோ, எந்த ஒரு வார்த்தையை என் வாழ்நாளில் நான் கேட்கக்கூடாது என ஆசைப்பட்டேனோ, அதையெல்லாம் கடந்த 6 மாதங்களாக சகஜமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான். எந்த ஒரு வேலையை என் அம்மா என்னிடம் முதன் முதலில் தயக்கத்துடன் கொடுத்தாலோ, அதே வேலையை இன்னும் அதிக பதட்டத்துடன் தயக்கத்துடன் என் மகளிடம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன் நான். எந்த ஒரு பெயர் எடுக்கக்கூடாது என முதல் திருமணத்தின் தோல்விக்கு பிறகு 2வது திருமணம் செய்து கொண்டேனோ, அதையும் தாண்டி துரத்தி வருகிறது இந்த வாழ்க்கை. எதை எதிர்பார்த்தேனோ அது கிடைக்காமல் அல்லல்படும் என் துயரம், நினைத்ததையெல்லாம் நன்றாக கிடைத்து போன பக்கத்து வீட்டு அக்கா பார்வதிக்கும் வினோதினிக்கும் புரிய வாய்ப்பில்லை. எதற்காக என் அம்மா இந்த வார்த்தைகள் இடம் கொடுக்கும் இடத்திற்கு வந்தாள்? எதற்காக இன்று நானும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்? எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கிடைக்காமல் போய்விட, தனித்து வாழத் தொடங்கும் பொழுதினில் ஆசையை நிறைவேற்றி கொள்ள
போராடும் மனதிற்குள் தென்றலாய் வந்து சேரும் அரவணைப்புகளில் பெண்மைகள் சிக்கிக்கொள்ள வந்து சேர்ந்து விடுகிறது இந்த அவலப்பெயர். என் அப்பா, அதாவது என் அம்மாவின் மாமன் மகன், செவிடனும் ஊமையனுமாக பிறந்ததில் என் அம்மாவின் தவறு என்ன இருக்கிறது? 16 வயதில் வயதிற்கு வந்த 2 வருடத்தில் 1000 கனவுகளோடு பாவாடை தாவணியுடன் பருத்தி மில்லுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த அவளின் எதிர்பார்ப்பை சற்றும் புரிந்து கொள்ளாமல் நிசப்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கட்டமைப்பிற்குள் அவளை தள்ளிவிட்டது யார்? அந்த நிசப்தம் நிறைந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அரை குறையாக அவள் வாழ கற்றுக்கொள்ள நினைக்கும்போது வறுமையின் கோரம் வயிற்றை கிள்ள வாழ வழியை தேடி வீட்டு வேலைக்கு அவள் ஓட ஆரம்பித்த நாட்களில் ஊமையனுக்கும் செவிடனுக்கும் சொந்தமான அவளின் அழகை சுற்றி உள்ள கைகள் அல்ல துடித்தபோது தூண்டிலின் கூர்மையில் சிக்கிய மீனாய் முதன் முதலில் அவள் அகப்பட்ட போது அவளை காப்பாற்ற அங்கு யார் இருந்தார்கள்? போராடி மீண்டும் குளத்தில் குதிக்க அவள் அன்று முயன்றிருந்தால் தூண்டிலின் கூர்மையில் அவளின் உடல் சிதைக்கப்பட்டு இருந்திருக்கும். வாழ முடியாதபடி அவளின் வாய் இரண்டாக கிழிக்கப்பட்டிருக்கும். அடக்கமாக இருந்ததால் அள்ளிய ஒருவனிடம் தொட்டி மீன் ஆகிப்போனால் என் அம்மா என்ன? நிரந்தரமாக ஒரே தொட்டியில் இருக்க அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. தொட்டிக்கு சொந்தமான மீன் வந்து இடையூறு செய்த போதெல்லாம் வேறொரு தொட்டிக்கு உயிர் பிழைக்க தன் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டாள். காற்றில் கரைந்த ஊதுபத்தியின் மனம் மீண்டும் வா என்று சொன்னால் உருவான இடத்தில் மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்ளுமா என்ன? விழுந்த சேற்றில் அன்று அவள் உழல காவல் காக்கும் நாயாக மாறிப்போனவள் நான். பாவக்காசு கடையில் செல்லாதா என்ன? லஞ்சப்பணத்தில் வாங்கிய இனிப்பு வகை கசக்குமா என்ன? சேற்றில் முளைத்த செந்தாமரை துர்நாற்றம் வீசுமா என்ன? கற்பு நெறியோடு வளர ஆரம்பித்தேன் நான். பள்ளி கல்லூரி என ஒழுக்கமாய் சென்று வந்த என்னை அன்பு என்னும் போர்வையில் மூடி காதல் என்னும் வலையில் விழ வைத்தான் ஒருவன். அவனை நம்பி கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு திருமண வாழ்க்கையில் ஆசையாய் அடியெடுத்து வைத்தவள் நான். இன்று என்னை கரம் பிடித்தவன் மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் நீதான் உலகம் என்று என்னை சுற்றி சுற்றி வந்த என் காதலன் மட்டும் இன்று உயிருடன் இருந்திருந்தால் என்னைத்தான் நிலவென சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த பூமியின் சுழலை அந்த திடீர் விபத்து நிறுத்திவிடாமல் இருந்திருந்தால் கட்டிய அவன் மட்டும் அகால மரணத்தில் செல்லாமல் இருந்திருந்தால் நானும் இன்று கண்ணகிதான். இனி எதுவும் வேண்டாம் என அமைதியாக இருந்த என்னை, ஏண்டி உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க இப்படியேவா தனியாக இருக்க போற, உனக்குன்னு பேர் சொல்ல ஒன்று வேணாமாடி எனச் சொன்ன இதே பார்வதி அக்காவின் வாய் இரண்டாவது திருமணம் நிச்சயிக்கும்போது என் அருகில் தோழியாக நின்று வாழ்த்து தெரிவித்த வினோதினியின் வாய் இன்று இப்படி பேசுவதில் நிறைந்து இருக்கிறது ஆச்சரியம். பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப போய் விழுந்த இரண்டாவது கேணியும் சாக்கடையாய் மாறிப்போக உள்ளே இருந்து துர்நாற்றம் பிடித்து சாக விருப்பமில்லாமல் குதித்த கடனுக்கு மேனியில் ஒட்டி கொண்ட சேற்றை போல் பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தையுடன் மீண்டும் பழைய தொட்டிக்கே திரும்ப வந்தவள் நான். இங்கும் துர்நாற்றம்தான். ஆனால் வாக்கப்பட்டு போன தொட்டிக்கு இவ்வளவு நாள் வாழ்ந்து பழக்கப்பட்ட தொட்டி பரவாயில்லை என்று நினைத்து தனித்து வாழ பழகினேன். பம்பரமாய் சுழலும் பகல் பொழுதிலும் சரி, களைப்புற்று சுருண்டு படுக்கும் இரவு பொழுதிலும் சரி, 30 தொடக்கத்தில் மீதமிருந்த என் இளமையை அபகரிக்க போராடின சில கய வஞ்சகர்களின் கூட்டம். பெற்ற ஒன்றுதான் வாழ்க்கை என்று முடிவு செய்து தனித்து வாழ நான் தொடங்கினாலும் பாழாய்ப்போன இந்த தனிமை என்னை பாழாய்ப்படுத்தியது. தன் வீட்டிலுள்ள தங்கச்சியின் மீதுள்ள பாசம், அவளுடன் சிறு வயதிலிருந்து விளையாடும் என் மீது 2 ஆண்டுகளுக்கு முன்பு காமமாய் மாறிப்போனது. என் தோழியின் அண்ணனுக்கு
எத்தனை முறை காரி முகத்தில் துப்பினாலும் விரட்டி கொண்டு வரும் அவனின் பிடியிலிருந்து தப்பிக்க நான் போராடிய போராட்டத்தில் வெற்றி கண்டுவிட்டேன். கறிக்குழம்பு வைக்க தடியை கையில் தூக்கி கொண்டு விரட்டும்போது தப்பித்து உயிர் பிழைத்த கோழிகளை ஆசையாய் அழைத்து உண்ண கம்பும் அரிசியும் போட்டு பிடிப்பது போல் அன்பு காட்டிய ஒருவனிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் கடந்த 6 மாதங்களாக. செய்வதெல்லாம் தவறு என்று தெரிந்தாலும் என் மகளையே யாராவது வருகிறார்களா என்று பார்க்க காவலுக்கு வைப்பது மகா பாவம் என்று தெரிந்தாலும் கேட்க மாட்டேன் என்கிறது இந்த பாழாய் போன உணர்ச்சிகள். முதலில் அங்கும் இங்கும் ஒதுங்கி பயந்து பயந்து செய்தது அரசல் புரசலாக ஒரு சிலருக்கு தெரிந்து இன்று காட்டு தீ போல் பரவி கிடக்கிறது ஊர் முழுவதிலும். 2 வருடத்திற்கு முன்பு என்னை அல்ல துடித்த என் தோழியின் அண்ணனின் கைகள் கண்ட தோல்விக்கு இன்று தினமும் நெருப்பை உமிழ்ந்து வெற்றி காண்கிறது அந்த உத்தமனின் நாவுகள். ஆம்பளைக்குத்தான் அறிவில்லை, பொம்பளைக்கு எங்கே போச்சு புத்தி? அவன்தான் ஆம்பளை அப்படி இருக்கான், இவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா என எதுக்கெடுத்தாலும் பெண்மையின் கற்பை மட்டும் குறை சொல்லும் அனைவரது நாவுகள் விதிமீறும் எந்த ஒரு ஆணின் திமிரை அடக்கவும் துணிவது கிடையாது. 2 வருடத்திற்கு முன்பு தனியாக நடந்து வரும்போது என் தோழியின் அண்ணன் என் மேல் கை வைக்கும்போது, ஐயோ என்னை காப்பாத்துங்க என்று நான் அலறிய போது வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த சுற்றுப்புறம் இது. எல்லோரும் கேட்கலாம், ஒரு வயசு பையனின் வாழ்க்கையை கெடுக்கலாமா? 2 கல்யாணம் முடித்த உனக்கு அறிவு இல்லையா என நான் அவனை என்றும் என்னை நாடி வர வற்புறுத்தியதில்லை. அன்பு காட்டு என கேட்டதில்லை. எனக்கு அதை கொடு இதை கொடு என்று அவனிடம் ஒரு நாளும் யாசகம் பெற்றதில்லை. இப்பொழுதும் சொல்கிறேன், என்னை கைவிட மாட்டேன், உன்னை ஆயுள் முழுக்க பாதுகாப்பேன் என அவன் கொடுத்த வாக்குறுதியில் எனக்கு எல்லளவும் நம்பிக்கையில்லை. அவன் விரும்பி 3வதாக ஒரு வாழ்க்கை கொடுத்தால் அவனுடன் நான் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகிறேன். இல்லையென்றால் விரும்பும் வரை அவன் உண்ணும் பலகாரமாக கூட நான் இருந்துவிட்டு போகிறேன். 4 நாய்கள் வந்து வீட்டின் வாசலின் முன்னால் குறைப்பதை விட காவலுக்கு 1 நாயை வைப்பதாக அவனை நான் நினைத்து கொள்கிறேன். இது உங்கள் பக்கத்தில் அநியாயமாக தெரிந்தால் எனக்கு கவலை இல்லை. இதெல்லாம் உங்களின் பார்வையில் பாவமாக தெரியலாம், அருவறுப்பானதாக தெரியலாம், நான் ஒரு கேவலமான பிறவியாக தெரியலாம். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டுமா என நீங்கள் கேள்வி கேட்கலாம். என் பெண் குழந்தையின் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படலாம். நீங்கள் இதெல்லாம் அநியாயம் என்று ஆர்ப்பரிக்க வேண்டாம், கலிகாலம் என்று தலையில் அடித்து கொள்ள வேண்டாம். என்னை பற்றியும் என் குழந்தையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் 2வது கணவனிடம் தினமும் அடி வாங்கும்போது எப்படி வேடிக்கை பார்த்தீர்களோ, அவன் அரிவாள் எடுத்து என்னை துரத்திய போது நான் உள்ளே வந்தால் உங்களுக்கு பிரச்சனை என்று எப்படி உங்கள் வீட்டின் கதவை தாழிட்டு கொண்டீர்களோ அப்படியே இப்பொழுதும் செய்யுங்கள். இவன் இல்லையென்றால் இன்னொருவனை தேடுவாயா என்று கேள்வி கேட்காதீர்கள். என்னிடம் அதற்கு பதிலில்லை. முதல் திருமணம் நடந்தபோது என் காதலன் இறந்து நான் 2வது திருமணம் செய்து கொள்வேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை. 2வது திருமணம் செய்யும்போது எத்தனையோ கனவுகளோடு அந்த வாழ்க்கைக்குள் உள்ளே நுழைந்தவள் நான். 4 பேர் ஆஹா ஓஹோ என்று சொல்லி நடந்த திருமணங்கள் எனக்கு நிலைக்காத போது நீங்கள் அநாகரிகமாக நினைக்கும் இந்த 3வது உறவு நிலைக்குமென எனக்கு நம்பிக்கை இல்லை. இது எல்லாம் அநியாயம் என்று தெருவில் நின்று கூச்சல் போடாதீர்கள். இது என் வாழ்க்கை, இது என் பக்கத்திற்கான நியாயம் மட்டுமே என்று நினைத்து கொண்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கிய பொழுது அம்மா என்று கூப்பிட்ட தன் மகளின் தலையை தடவி கொடுத்துவிட்டு, நில்லு தங்கம், அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ரோஹிணி.
கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.